அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எனப்படும் இந்த பிற்தயாரிப்பு நுணுக்கங்கள் பற்றி ஒரு சின்ன பதிவு. என் நண்பர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு படங்கள் காட்டும் பொழுதும் இந்த போட்டிக்கு வர படங்கள் பார்க்கும் பொழுதும் எனக்கு வந்து அந்த படங்களை சும்மா இருக்க மாட்டோம், கொஞ்சம் ஏதாவது நோண்டி பார்த்து சரி செய்ய முடியுமா, அழகுபடுத்த முடியுமான்னு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாலே படங்கள் எவ்வளோ அழகாகும் என்பது பற்றி எனக்கு தோணும். அப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு செஞ்சால் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் என்பது பற்றி நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அது காட்டலாம் என்பதற்கு தான் இந்த பதிவு. இப்போ நான் அடுத்த ஒரு படத்தை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் என்ன செய்வேன், யூஸ்வலாக படம் எடுத்தால் என்ன செய்வேன் என்பதெல்லாம் உங்களுக்கு செய்து காட்டி சின்ன பதிவு மாதிரி போடலான்ட்டு ஆசை. ஸோ நான் வந்து பிற்தயாரிப்புக்கு பயன்படுத்தும் ரெண்டு மென்பொருட்கள், ஒன்று பிகாசா, இன்னொன்று ஜிம்ப். இது ரெண்டுத்துலேயும் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம், பட் நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. சாதாரணமாக ஏதாவது பேசிக்கான சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து இருக்கிற படத்தை வந்து பிகாசாவில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்காக தான். அதுக்கப்புறம் பிகாசாவில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, க்ராப்னு இருக்குது. க்ராப்னா வந்து நீங்கள் ஏதாவது வெட்டிக்கலாம், உங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் வெட்டி ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, பட் எனக்கு வேண்டியது வந்து என்னுடைய சப்ஜெக்ட் மட்டும் தான். சப்ஜெக்டை மட்டும் நான் வந்து வெட்டி அப்ளை கொடுத்தேன்னா தென் ஐ காட் இட். ஸோ இதுதான் என்னுடைய படம் இப்போ. பிகாஸ் திஸ் வாட் ஐ வாண்ட். என்னுடைய படமே வந்து என்னுடைய குறிக்கோள் சொல்ல வந்தது என்னென்னா, சேட் பண்ணுறதை பற்றி, இந்த ஐகான்ஸ்லாம் தெரியணும், நிறைய டைம் போகிறதுக்கு அப்படின்றதுக்காக இந்த வாட்ச் தெரியுது. ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு க்ராப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பேசிக் திங்ஸ், க்ராப் பண்ணுறது. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டன் அப்படின்னு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டனா நீங்கள் வந்து சாட்சிக்கலாம், நிமித்திக்கலாம், அந்த மாதிரி எது வேணால் செய்யலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக சாட்சா போதும். ஸோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு அப்ளை கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த ஐ ஆம் ஃபீலிங் லக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணால் வந்து தன கலர் கொஞ்சம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ஹான்ஸ் பண்ணும். பட் இந்த படத்துக்கு வந்து எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுது. ஸோ நான் அதை பண்ணலை. மற்றபடி நீங்கள் வந்து இந்த ஷார்பன் பண்ணலாம், பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கலாம், இது மாதிரி பல நுணுக்கங்கள் நீ வந்து பிகாசாவில் வந்து செஞ்சுக்கலாம். அதை பற்றி ஒரு படம் பதிவே இருக்கு எங்களுடைய நம்மளுடைய பிளாகில். ஸோ அது வேணால் பார்த்துக்கோங்க. அது தவிர வந்து ஷேடோஸ் என்பதை நீங்கள் வந்து கூட்டினா இட் வில் பிகம் டார்க்கர். படம் வந்து டார்க் ஆகும், கலர்ஸ்லாம் மோர் லைவ்லியராக தெரியும். ஸோ அது பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா. பட் இப்போதே நான் இது மட்டும் தான் பண்ணுறேன். பேசிக்காக வந்து ஜஸ்ட் டன் க்ராப் அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன். மற்றபடி இந்த ஐஎம் ஃபீலிங் லக்கிலாம் ஐ கேன் யூஸ் இட். பட் இந்த பர்டிகுலர் படத்துக்கு நான் வந்து பண்ண விருப்பப்படலை. இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஜிம்பில் வந்து மீதி நுணுக்கங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஜிம்ப்லேயும் நீங்கள் செய்கிறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் நான் வந்து எப்பவுமே செய்கிறது சாதாரண கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அந்த கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதலில் வந்து படத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸ், கலர் டூல்ஸ், பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு கான்ட்ராஸ்ட்டை நீங்கள் வந்து அதிகமாக்குறீங்க. அதிகமாக்கினா அதுக்கேற்ற மாதிரி படமும் மாறுது, ப்ரிவியூவில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பிரைட்னஸ் மற்றும் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஏற்றி இறக்கி ஓகே கொடுத்துட்டா யூ காட் இட். பேசிக்காக நான் பண்ணுறது இதுதான். பட் நீங்கள் வந்து பிக்காசாலையும் சரி ஜிம்ப்லேயும் சரி நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஃபில்டர்ஸ் வந்து நிறைய, ஜிம்ப் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ அதுக்கு ப்ளகின்ஸும் நிறைய ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் கமெண்ட் திஸ் ஃபில்டர்னு மெனுவில் வரும். இதில் வச்சுக்கிட்டு என்னென்னவும் செய்யலாம். பட் வந்து நீங்கள் பேசிக்காக இது பண்ணாலே போதும். கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே பல படங்கள் ரொம்ப நல்லா வரும். தவிர நீங்கள் வந்து பார்டர் போட்டு பேர் எழுதி வச்சுக்கலாம். ஸோ எப்படி பார்டர் போடுறதுன்னா, ஸ்கிரிப்ட் ஃபூ அப்படின்னு ஒரு மெனு ஐட்டமில் ஆட் பார்டர். நான் வந்து எப்போவுமே வந்து எப்படின்னா என்னுடைய பார்டர் ஸ்டைல் வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். என்னுடைய ஸ்டைல் எப்படின்னா முதல்ல ஒரு ஒயிட் பார்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு பிளாக் பார்டர் போட்டோம்னா கொஞ்சம் எடுத்து காட்டும் என்பதற்காக. ஸோ முதல்ல ஒரு ஒயிட் பார்டர் போட்டுக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு பிளாக் பார்டர். திருப்பி ஆட் பார்டர் போயிட்டு எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தா காட்டு. இது வந்து பார்டர் எந்த சைஸ் வரணும் என்பதெல்லாம் வந்து உங்களுடைய இதை பொறுத்துருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு ஒரு மாதிரி பார்டர் வேணும். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன செய்யணுமோ அது வந்து உங்களுடைய ரசனையை பொறுத்தது, உங்களுடைய கலை கண்ணை பொறுத்தது. ஸோ
அது உங்க இஷ்டம். அதுக்கு மேல உங்களுக்கு பேர் போட்டுக்கணும். ஸோ பேர் போடுறதுக்கு சிம்பிளா இருக்கு, டெக்ஸ்ட் சம் இமேஜ் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துட்டு இங்க போட்டோம்னா சிம்பிளி சிவிஆர் இதை நான் எப்பவுமே போடுறது. ஸோ அதை போட்டுட்டு படத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட கலரையும் மாற்றிக்கலாம். கலரை மாற்றிக்கிட்டு கொஞ்சமான பெருசாகிக்கலாம், டிஃபென்ஸ். அப்புறம் வேணும்னா இதுக்கு வந்து ஷேடோ போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் எதுவும் இருக்க மாதிரி தெரியும் அந்த வேர்டிங்க்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய படம் வந்து கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்டர் போட்டு பேர் போட்டாச்சு, சேவ் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு. சேவ் வந்து சும்மா சும்மா பண்ணிட்டுருக்கூடாது, ஏன்னா வந்து இது ஜேபிஜி ஃபார்மேட். ஜேபிஜி ஃபார்மேட்னா வந்து லாசி ஃபார்மேட்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் ஒவ்வொரு தடவை சேவ் பண்ணும்பொழுதும் இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணுது. ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை சேவ் பண்ணும்பொழுதும் உங்களுடைய படத்துடைய குவாலிட்டி வில் ரெடியூஸ். ஆனால் இது அப்படி கிடையாது, ஐ மீன் டிஃப்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது வந்து லாஸ்லெஸ் ஃபார்மேட், அது அப்படி கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து இது மாதிரி வந்து வர படங்கள்லாம் வந்து நான் அப்பப்போ செஞ்சு சும்மா நானே செஞ்சு பார்ப்பேன். அது மாதிரி செஞ்சு பார்த்த சில படங்கள் இப்போ வந்து நம்ம போட்டிக்கு வந்திருக்க படங்கள் கூட பார்க்கலாம். ஸோ இது ஒன்று வந்திருக்கு, இது வந்து நம்ம பண்ணது, இப்போ பண்ணது, இது ஒரு படம், அப்புறம் இது ஒரு படம், இது இன்றைக்கி வந்து நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வர படங்களை கொஞ்சமாக நம்ம வந்து ஏதாவது சில கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாலே வந்து படங்கள் பல இன்னும் பல மடங்கு அழகாக மாறிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் படங்கள் நல்லபடியாக வரதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு அதில் ஆரம்ப ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஏதாவது இந்த சந்தேகம் விட்டு கேள்விகள் இருந்தால் கேளுங்க, சரியா?